வணக்கம், ஹீலா கௌசல்யா பாஸ்கரன். இந்த வீடியோவில் ஆஸ்மா, சளி தொந்தரவுகள், தோல் நோய்கள் வர காரணம் என்ன, அதை எப்படி நம்ம க்யூர் பண்ணிக்கலாம் அப்படிங்கிறத பற்றி பார்க்கலாம். சரி, இந்த நோய்களுக்கெல்லாம் வந்து காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நுரையீரலையும் பெருங்குடல்லையும் கழிவுகள் அதிகமாக தேங்கி இருக்கிறது தான். சரி, இந்த இரண்டு உறுப்புகள்லையும் கழிவுகளை வந்து நம்ம தேங்காமல் வெளியில் உள்ளே இருக்கிற கழிவுகள் எல்லாம் அழகாக வெளியேற்றிட்டோம் அப்படின்னா இந்த ஆஸ்மாவாகட்டும் தோல் நோய்களாகட்டும் அழகாக க்யூர் ஆகிடும். சரி, அப்போது இந்த ரெண்டு உறுப்புகளை பற்றி நம்ம முக்கியமாக தெரிஞ்சுக்கணும் இல்லைங்களா. சரி, அதை பற்றி இதில் பார்க்கலாம். இந்த நுரையீரல், பெருங்குடல் ரெண்டும் பார்த்தீங்கன்னா காற்று மூலக உறுப்புகள், அதாவது ஏர் எலிமெண்ட்ஸ்னு சொல்லுவாங்க. சரி, இந்த ஏர் எலிமெண்ட் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, இப்போ காற்றோட தன்மை என்ன அப்படின்னா, இடம் விட்டு இடம் நகருதல் அப்படிதானுங்க. ஆமாம், உயிர் இருக்குது, ஒருத்தருக்கு உயிர் இருக்குது அப்படின்னு நீங்கள் எப்படி தெரிஞ்சுக்குவீங்க? அவருக்குள்ளே அந்த காற்று போயிட்டு வர, அதாவது சுவாசம் நடைபெற்றுனா மட்டும்தான் அந்த ஒரு உயிரினம் உயிரோடு இருக்குது அப்படிங்கிறத எடுத்துக்குவாங்க. இல்லைன்னா ஒரு குழந்தை பிறகுது, அந்த குழந்தை வீர்னு அழுது, எதனால்? நுரையீரலில் அந்த முதல் காற்று, அந்த உயிர் காற்று பட்ட உடனே, அதை உயிர் மூச்சுன்னு சொல்லுவாங்க இல்லையா, அது பட்ட உடனே அது வீர்னு கத்துது. இல்லைன்னா தலைக்கீழே தொங்க விட்டு அதை முதுகில் தட்டி அந்த நுரையீரலை ஃபங்க்ஷன் பண்ண வைப்பாங்க. அப்போது ஒரு குழந்தை பிறந்த உடனே ஃபங்க்ஷன் ஆகிற உறுப்பு என்ன, அது உள்ளே எடுத்துக்கிற விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உணவும் கிடையாது, நீரும் கிடையாது, காற்று தான். ஸோ காற்று தான் ரொம்ப முக்கியமான விஷயம். உணவு நீரை விட நம்ம உணவு உண்ணாமல் 48 நாள் இருக்க முடியும், நீர் தண்ணீரை குடிக்காமல் உங்களுக்கு 3 நாள் உயிரோடு இருக்க முடியும். ஆனால் காற்று சுவாசிக்காமல் நம்மளால 3 நிமிஷம் மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா 5 நிமிஷம் உயிரோடு இருக்க முடியறதே பெரிய விஷயம். ஸோ இந்த காற்று அப்படிங்கிறது அவ்வளோ முக்கியமான விஷயம். இந்த காற்று சம்மந்தப்பட்ட மூலகங்களை நம்ம நல்லா சுத்தமாக வச்சுக்கும் போது நமக்கு இந்த மாதிரி பல தொந்தரவுகளை நம்ம இல்லாமல் பார்த்துக்க முடியும். சரி, ஒருத்தர் இறந்து போயிட்டாருன்னு சொல்கிறது கூட நம்ம எப்படி சொல்கிறோங்க, அவருக்கு அந்த காற்றோட்டம் உடம்பில் நின்று போன உடனே தான் சொல்கிறோம் இல்லைங்களா. ஸோ காற்று அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமான விஷயம். சரிங்க, அது பார்த்தீங்க அப்படின்னா இந்த நுரையீரல் அதுக்கிட்ட இருக்கிற கழிவை எப்படி வெளியேற்றும், சளி, கோழை இந்த மாதிரி ஒரு ஃபார்மில் தான் வெளியேற்றும். அதோட உறுப்பு என்னங்க, சளியும் கோழையும் வெளியே அதிகமாக வர்ற உறுப்பு என்னன்னு பார்த்தீங்கன்னா மூக்கு. இப்போ மூக்கும் நுரையீரலும் அகத்தின் அழகு முகத்தில் தெரியும், அந்த இதை ஷேப் வச்சு பாருங்கள், மூக்கும் நுரையீரலும் ஒரே ஷேப்பில் இருக்கும் இல்லைங்களா. சரி, இப்போ பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு நுரையீரலில் அதிகமான கழிவுகள் தேங்கி இருந்துச்சுன்னா அந்த கழிவுகள் எல்லாம் வெளியேற உறுப்பு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா மூக்கு. அது எந்த மாதிரி கலரில் இருக்கும் அந்த கழிவு அப்படின்னு பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் வெள்ளை கலரில் இருக்கும். அது எந்த டைம் அப்படின்னு நீங்கள் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா 3-5 வரைக்கும் காலையில் ரொம்ப அதிகமாக இருக்கும். ஆஸ்மா பேஷண்ட்டெல்லாம் பார்த்தீங்கன்னா அந்த டைமில் வந்து தன்னைத்தானே நுரையீரல் சுத்தப்படுத்திக்கிறதுனால உள்ளே இருக்கிற கழிவுகள்லாம் அதிகப்படியாக வெளியே வரும், அவ்வளோதான். அதனால தான் அவங்களுக்கு அந்த கஷ்டம், அது நல்ல விஷயம்தான். சரி, அடுத்து பார்த்தீங்கன்னா பெருங்குடலில் அதிகமான கழிவுகள் தேங்கி இருந்துச்சு அப்படின்னா அது எப்படி வெளியே வரும் உடம்புல இருந்து அப்படின்னு பார்த்தீங்கன்னா தோல் மூலமாக தான் அந்த வெளியேற்றம் அதிகமாக நடக்கும். இப்போ ஒரு குழந்தையாகட்டும் பெரியவங்களாகட்டும் சரியாக மோஷன் போகாமல் அந்த கழிவுகளை சரியாக வெளியேற்றாமல் இருந்தாங்க அப்படின்னா அந்த கீரிப்பூச்சி வர்றது, அப்பண்டிசைட்டிஸ் வர்றது, அதையும் தாண்டி அடுத்த ஸ்டேஜ் தான் உங்களுக்கு தோல் நோய்கள். ஸோ இந்த தோல் நோய்கள் ஒருத்தருக்கு வந்துருச்சு அப்படின்னாவே பெருங்குடலில் அதிகமான கழிவுகள் இருக்குது, அந்த கழிவுகள்லேருந்து வெளியேற கெட்ட வாயு ரத்தத்தில் கலந்து ரத்தம் மூலமாக உடல் முழுசும் பரவி அந்த கெட்ட வாயு எல்லா செல்கள்னாலையும் உட்கொள்ளப்பட்டு பின்பு அது அந்த செல்களும் நோயிட்டு அதை வெளியேற்றம் நடக்கும்போது தான் இந்த தோல் நோய்கள் நமக்கு வரும். ஏன்னா தோல் தான் உடம்புலேயே பெரிய உறுப்பு. இதை மெயின்டைன் பண்ணுறதும் யாருன்னு பார்த்தீங்கன்னா நம்மளோட காற்று மூலக உறுப்பு தான். ஸோ இதை வந்து பெருங்குடலில் மோஷன் போல அப்படின்னா நம்ம பெருங்குடலில் அதிகமாக கழிவுகள் நாட்கள் தேங்கிக்கிட்டே இருக்கும். இப்போ ஃபாரின்லாம் பார்த்தீங்கன்னா கோலன் கிளென்சிங் அப்படின்ற, அதாவது வீக்லி ஒன்ஸ் போய் அவங்க வந்து ஒரு மெஷின் மூலமாக அதை வந்து சுத்தப்படுத்திக்கிறாங்க. இதெல்லாம் என்ன எங்கே கொண்டு போய் விடும் தெரியாதுங்க. பட் நம்ம என்ன பண்ணணும், ஒரு நாளைக்கு 2 தடவை அவங்க கிளீனாக உடம்புல இருக்கிற அந்த கெட்ட கழிவுகளெல்லாம் வெளியேற்றி பழகணும், அது பெரியவங்களாகட்டும் சின்னவங்களாகட்டும். அப்படி பண்ணும்போது நம்ம உடம்புல இந்த மாதிரி தோல் நோய்கள் வர்றதுக்கு சான்ஸே கிடையாது. சரி, இந்த இரண்டு உறுப்புகள்லையும் அதிகமான அளவுக்கு கழிவுகள் இருக்குது அப்படிங்கிறது முதல்ல எப்படி நம்ம பாதிக்கும், நம்ம உடம்புல எந்த பகுதிகள் பாதிக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஷோல்டர்ஸ் தான். ஒருத்தருக்கு தோல், தோள்பட்டை,
அந்த புஜம்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த இடத்துல எல்லாம் விட்டு விட்டு வலி இருந்துக்கிட்டே இருந்து, ஒரு நாளைக்கு இங்கே வலிக்கும், ஒரு நாளைக்கு இங்கே வலிக்கும். ஏன்னா காற்றோட தன்மையே இடம் விட்டு இடம் நகருதுதான். ஸோ மாறி மாறி அது வலிச்சுட்டே இருந்தது அப்படின்னா அவங்களுக்கு பெருங்குடல்லையோ இல்லை நுரையீரலையோ கழிவுகள் தேங்க ஆரம்பிச்சிருக்கு அப்படிங்கிறத அவங்க புரிஞ்சுக்கிட்டு அழகாக அவங்க கழிவுகளை வெளியேற்ற பார்க்கணும். சரி, இப்போது அந்த இரண்டு உறுப்புகளும் தன்னைத்தானே சுத்தப்படுத்திக்கிற நேரம் அப்படிங்கிறது இருக்கு இல்லைங்களா. அதாவது எல்லா உறுப்புகளுக்குமே ஒவ்வொரு நேரம் இருக்கு. 24 மணி நேரத்துல 12 ராஜ உறுப்புகளுக்கும் 2-2 மணி நேரம் கொடுத்துருப்போம் இல்லையா. அதுபடி நமக்கு நுரையீரலுக்கு காலையில 3-ல் இருந்து, அதாவது அதிகாலை 3-ல் இருந்து 5 மணி வரைக்கும். ஆஸ்மா பேஷண்ட் எல்லாம் கேட்டு பாருங்க, அந்த டைம்ல பாத்தீங்க அப்படின்னா அதிகமா மூச்சு இறைப்பு வரும் உங்களுக்கு. சளி தொந்தரவுகள் வந்து சளி வெளியே அதிகமா வர்றதுக்காக அவங்களுக்கு அவ்வளவு கஷ்டப்படுத்தும். இதெல்லாமே நல்ல விஷயத்துக்காக தான். ஸோ அவங்க வந்து அப்ப என்ன பண்ணணும், பஃப் எல்லாம் எடுத்துக்காம இயற்கையா அப்ப ஏதாவது ஒரு கஷாயம் ஏதாவது வச்சு கொடுத்தாங்க அப்படின்னா அந்த உள்ள இருக்கிற கழிவுகள்லாம் என்ன ஆகுங்க, அழகா வெளியே வந்த உடனே அந்த உள்ளுறுப்பு அதாவது நுரையீரல் அப்படிங்கறது வந்து சுத்தப்படுத்திக்கும், தன்னைத்தானே உள்ள இருக்கிற கழிவுகளை சுத்தப்படுத்திக்கும். ஈவன் மழை காலத்துல பாத்தீங்கன்னா இதோட ஃபங்க்ஷன் வந்து ரொம்ப அதிகமா இருக்கும். அதனாலதான் மழைக்காலம் வந்த உடனே ஒரு சிலருக்கு சளி பிடிக்கும். ஏன்னா நுரையீரல் வந்து தன்னைத்தானே சுத்தப்படுத்திக்கிறதுக்கான காலம் வந்து மழைக்காலம், அது வந்து ரொம்ப அதிகமா வேலை செய்யும் அந்த நாட்கள்லாம். அப்போ அது வந்து அதிகமாக சளி தொந்தரவு இருக்கும். அப்போ குழந்தைங்களாகட்டும் பெரியவங்களாகட்டும் சளி வந்துருச்சு அப்படின்னா உடனே போய் மாத்திரை மருந்து கொடுத்து அதெல்லாம் உள்ளேயே அடக்கி வச்சிருக்க கூடாதுங்க. அந்த சளியோ கோளையோ வந்து நம்ம இயற்கையாகவே வெளியேற்றணும். இயற்கையாக எப்படி வெளியேற்றுறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த உறுப்புக்கு எனர்ஜி கொடுக்கும்போது, இந்த உறுப்புக்கு எனர்ஜி கொடுக்குற ஒரே ஒரு சுவை என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா காரம். இந்த காரம் வந்து என்ன பண்ணுன்னா நுரையீரலுக்கும் சரி பெருங்குடலுக்கும் சரி நல்ல எனர்ஜி கொடுக்கும், இன்ஸ்டன்ட் எனர்ஜி கொடுக்கும். உடனே என்ன பண்ணும், அதோட எனர்ஜி ஆன உடனே உள்ள இருக்கிற கழிவுகள் அதை அழகா வெளியேற்றும், அதை கஷ்டப்படுத்தாம வெளியேற்றும். அப்போ ஒவ்வொரு உறுப்புக்கும் ஒவ்வொரு சுவை இருக்கு இல்லைங்களா. இதுக்கு வந்து காரம், அதாவது காரம் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா பெப்பர்ல வர காரம்ங்க. மிளகாய் வற்றல்லையோ மிளகாயிலையோ இருக்கிற காரம் கிடையாது, கற்பூரவள்ளி துளசி அப்புறம் அந்த பெப்பர் இதுலலாம். அதனாலதான் அந்த காலத்துல எல்லாம் பாத்தீங்கன்னா சளி பிடிச்சோடனே மிளகு கஷாயம் போட்டு கொடுத்துருக்காங்க. வெற்றிலை, கருப்பு வெற்றிலை இதுலலாம் பாத்தீங்கன்னா ஒரு காரத்தன்மை இருக்கும். அந்த காரம் வந்து நம்ம அந்த பெருங்குடலியாகட்டும் முக்கியமா நுரையீரல் இருக்கிற சளியை வெளியேற்றுறதுக்கான அழகான ஒரு தன்மை அதுக்கு இருக்கு சரிங்களா. அடுத்து பாத்தீங்க அப்படின்னா 5-7 பெருங்குடலோட நேரம், அந்த டைம்ல நம்ம கண்டிப்பா நம்ம பெருங்குடலை சுத்தப்படுத்திடணும். அதாவது மோஷன் போயிருக்கணும் காலையில, 8 மணிக்கு எந்திரிக்கிறது 9 மணிக்கு எந்திரிக்கிறது அதெல்லாம் இருக்கக்கூடாதுங்க. ஏன்னா அது வந்து 7 மணிக்குள்ள அந்த உறுப்பு தன்னைத்தானே சுத்தப்படுத்திக்கிற நேரம். அப்போ நீங்கள் வந்து அந்த கழிவுகள் எல்லாம் வெளியேற்றுற மாதிரி நீங்கள் எழுந்து அந்த வேலையெல்லாம் முடிச்சிருக்கணும். அப்போ தான் அது சுத்தமாகும், உங்களுக்கு அடுத்த கழிவுகள் உள்ளே வரும், தேங்கின கழிவுகள்லேருந்து உங்களுக்கு புழுக்கள் உருவாகாது. குழந்தைங்களெல்லாம் வந்து அந்த டைமுக்குள்ளே அதாவது 5-7 அவங்க வந்து அதை சுத்தப்படுத்துறதுக்கு இப்போருந்தே பழக்கப்படுத்துங்க சரிங்களா. அடுத்து பாத்தீங்கன்னா இந்த உறுப்புகளுக்கு எந்த ஒரு மனநிலை ரொம்ப கஷ்டப்படுதும் அப்படின்னு பாத்தீங்கன்னா துக்கம், கேவி கேவி அழுதல், அதாவது தேம்பி தேம்பி அழறாங்க பாத்தீங்களா, அப்பெல்லாம் அந்த உறுப்புகள் வந்து ரொம்ப பாதிக்கப்படும். இப்போ நீங்க அழுதுட்டு இருக்கிறவங்க பாத்தீங்கன்னா மூக்கு சிந்திட்டே இருப்பாங்க, கவனிச்சிருக்கீங்களா. அப்போ என்ன ஆகும்னா நுரையீரலில் வந்து அந்த சக்தி குறையிறதுனால அந்த மூக்குல இருந்து அந்த நுரையீரல்ல இருந்து அந்த கழிவுகள் வந்து கழிவுன்னு சொல்ல முடியாதுங்க, அந்த ஒரு தண்ணி மாதிரி வடிஞ்சுக்கிட்டே இருக்கும். அதனால உங்களுக்கு வந்து என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா அந்த நுரையீரல் பலம் குறையும். துக்கத்துல நெஞ்சு அடைச்சிருச்சு அப்படி சொல்லுவாங்க இல்லையா, நெஞ்சு அப்படிங்கறத என்ன சொல்லுவாங்கன்னா நுரையீரல் தான். அப்போ நம்ம வந்து அதிகப்படியான துக்கம் எப்ப பாரு தேவையில்லாம எதுக்காவது அழுதுட்டு இருக்கிறத இந்த மாதிரி நம்ம எல்லாம் செய்யும் போது நம்ம இந்த இரண்டு உள்ளுறுப்புகளும் பாதிப்படையுது. அதே மாதிரி துக்கமான விஷயம் கேட்டவுடனே ஒரு சிலருக்கு மோஷன் போயிடும். இது மாதிரி நம்ம லைஃப்ல வந்து நமக்கு நடக்கிறது எல்லாம் யோசிச்சு பாத்தீங்கன்னா அழகா பிசியாலஜியாக்கும், கொஞ்சம் பிசியாலஜி நல்லா புரியும் சரிங்களா. இந்த மாதிரி எதனால ஒரு லிமிட் வச்சுக்கோங்க அப்படிங்கறத நான் முதலியே சொல்லியிருந்தேன் இல்லைங்களா. சரி, யாருக்கு சளி பிடிச்சாலும் இல்லை யாருக்கு வந்து உங்களுக்கு தோல் நோய்கள் வந்திருந்தாலும் சரி, இல்லை கீரி பூச்சி தொந்தரவு இல்லை அப்பண்டிசைட்டிஸ் இந்த மாதிரி ஏதாவது ஒரு நோய்கள் இருந்தால் நீங்கள் அதை வந்து உள்ளுறுப்புக்கு தேங்கி இருக்கிற கழிவுகள் தான் இது சிம்டம்ஸாக வெளியே தெரியுது. அப்போ அந்த கழிவுகளை நீக்கணுங்கிற எண்ணம் தான் இயற்கையான முறையில் நேச்சுரலாக அதை நீக்கணும்னு நினைக்கணுமே தவிர அதை மெடிசன் கொடுத்து உள்ள தேக்கி வைக்க நினைக்காதீங்க. தோல் நோய்கள் அப்படின்னு சொல்றது எல்லா வகையான தோல் நோய்களுக்குமே காரணம் பெருங்குடல்ல தேங்கி இருக்கிற அந்த கழிவுகள் தான்.
அந்த கழிவுகளில் இருந்து வெளியே வர கெட்ட வாயுக்கள் தான் உடம்பு ஃபுல்லாக பரவி நமக்கு தோல் நோயாக வருது, சரிங்களா? ஸோ நம்ம ரூட் காஸ் என்ன அப்படின்னு பார்த்து நம்ம கிளியர் பண்ணிக்கும் போது ஒரு நோயிலிருந்து நமக்கு முழுமையான சுகம் கிடைக்கும். குணம் கூட இல்லைங்க, சுகம் கிடைக்கும், சரிங்களா? ஓகே, இந்த சேனலை ஃபஸ்ட் பார்க்குறவங்களா இருந்தேன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.